ஃப்ளையிங் கலர்ஸ். ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட தான் வந்திருக்கிறேன். ஸ்டோரி பேர் பட்லு த ஷூமேக்கர். ஷூமேக்கர்னா யார்? ஷூமேக்கர்னா ஷூஸ் செய்கிறவங்க. இவருக்கு வந்து 5 குழந்தைங்க இந்த பட்லுக்கு. இந்த பட்லுக்கு எந்த மாதிரியான நேச்சர்னா வெரி வெரி டாக்கட்டிவ் நேச்சர். டாக்கட்டிவ் நேச்சர்னா என்ன தெரியுமா? பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட வேலை செய்ய மாட்டாங்க. யாராவது கிடச்சா போதும், பேச்சில் உட்காந்துருவாங்க. அது பேர் தான் டாக்கெட்டிவ் நேச்சர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பேசுகிற குணம் பட்லுக்கு. இன்னொரு விஷயம், பட்லு ரொம்ப சோம்பேறி, ரொம்ப லேசி பட்லு. அதனால என்னாகும், வரவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பார், தொட்டு வேலை செய்ய மாட்டார். இந்த பட்லுக்கிட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஷூஸ் தைக்க கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஜனங்களோட பேசி பேசி ஷூஸை தைக்காமல் எல்லா ஷூவையும் வாங்கி வாங்கி தான் கடையில் வச்சுப்பார். ஆனால் ஷூஸை தைக்கவே மாட்டார், ரொம்ப நாள் ஆகும் தைக்கிறதுக்கு. கேட்டு கேட்டு ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட ஷூஸ் கொடுக்கறதே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஆள் கூட அவருக்கு ஷூஸ் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா பட்லு வந்து ஷூஸை கரெக்டாக தச்சு கொடுக்க மாட்டார். அதுக்கு பதில் தேவையில்லாத பேச்சு யாரோடையாவது பேசிக்கிட்டே இருப்பார். ஷூஸ் அவர்கிட்ட போச்சுன்னா அங்கேயே தான் இருக்கும், திரும்ப கொடுத்தவங்கக்கிட்ட போகாது. ஒரு ஸ்டேஜில் யாருமே கொடுக்கறதில்ல. இவர்கிட்ட இருந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி கடைசியாக குடும்பம் வறுமைக்கு போயிடுச்சு. வறுமைன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பட்லுக்கு 5 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. மொத்தம் அவங்க வீட்டில் 7 பேர் பட்லுவோட சேர்த்து. பணம் வரலினா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? ஒரு நாள் பட்லு என்ன பண்ணார், கடையை சாத்திட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். அவர் வீட்டுக்கு ஒரு சோர்வாக போனார். போன உடனே என்னாச்சு, அந்த பட்லுவோடைய குழந்தைங்க அத்தனை பேருமே ஒரு சாக்கு மூட்டையை போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. சாக்கு மூட்டைன்னு என்னது, கோணிப்பை. இங்கெல்லாம் கோணி பார்த்துருப்பீங்களா, அரிசியை கோணியில் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, ஜூட் பேக் சொல்லுவாங்க. ஒரு சாக்கு மூட்டை போர்வையாக போத்திக்கிட்டு அதிலேயே நெருக்க நெருக்கமாக படுத்துக்கிட்டு இந்த 5 குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. பட்லு இந்த காட்சியை பார்த்தவொடனே ரொம்ப மனசு கவலைப்பட்டார். உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, மனைவியை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இந்த சாக்கு மூட்டையை போர்வையாக போத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு போர்வை கூட நீ கொடுக்கலையா? அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் நம்ம வீட்டில் எத்தனை போர்வை இருக்குது, இருந்த போர்வெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு, வாங்குறதுக்கு எங்கே பணம், நீங்கள் எங்கே சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் வரவங்கக்கிட்டலாம் பேசுகிறீங்க, ஷூ தைக்க மாட்டீங்க, அதனால் ஜனங்க உங்ககிட்ட ஷூஸே கொடுக்கறதுல வருமானம் சுத்தமாக போச்சு, எதுவுமே தெரியாத மாதிரி எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு பட்லுவுடைய மனைவி பட்லுவை திட்டினாங்க. பட்லுக்கு ஒரு மாதிரி மனசு சோர்வாக ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே வரலை. தான் குழந்தைங்க குளிரில் வாடிக்கிட்டு இருக்குது, பசியில் வாடிக்கிட்டு இருக்குது, காலையிலேருந்து குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலையன்ட்டு தான் மனைவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டார். அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு தூக்கமே வரல. தானும் பட்னியாக இருக்கிறார், மனைவியும் பட்னி. ஏன்னா சாப்பாடுக்கு அங்கே வழி இல்லை. அப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். விடியற் காலையில் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. எதிர்க்க ஒரு மலை இருக்குது, அந்த மலை உச்சியில் ஒரு சாது இருக்கிறார். சாதுனா ஒரு செயின்ட்டு, ஒரு சாமியார். அவரை போய் நம்ம பார்த்தா நமக்கு ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்லு அடுத்த நாள் விடியற் காலையில் மனைவி கிட்ட கூட சொல்லாமல் எழுந்து போகிறார். பட்லு என்ன பண்ணுறாரு, மலை மேலே ஏறி போகிறாரு. அது மேலே ஏறி போயிட்டு சாமியாரை வணங்குறார். வணங்கின உடனே சாமியார் சொல்கிறாரு, என்ன பட்லு ஏன் ஒரே கவலையாக இருக்கிறன்னு சாமியார் கேட்குறார். சாமியை, 5 பசங்களும் பசியில் இருக்கிறாங்க, என்னால் சம்பாதிச்சு தர முடியல, வீட்டில் சாப்பாடு கிடையாது, நாங்கள் எல்லாருமே பட்னியாக இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாளில் என் பசங்க பசியிலேயே இறந்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஒரு போத்திக்க கூட ஒரு நல்ல போர்வை கிடையாது எங்கள் வீட்டில், அப்படி நீங்கள் தான் ஏதாவது எனக்கு உதவி செய்யணும்ன்ட்டு பட்லு வருத்தமாக பேசுகிறாரு சாமியார்கிட்ட. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, அப்படியா, சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஒரு நிமிஷம் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே சாமியார் போகிறார். போயிட்டு ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர்றார். என்ன எடுத்துகிட்டு வந்தார்னா, கையில் ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு வந்தார். இந்தா இந்த துணிப்பையை புடி அப்படின்னு சொல்லி பட்லு கையில் கொடுக்குறார். பட்லுவும் அதை வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த துணிப்பையை அப்சைட் டவுனாக நீங்கள் திருப்பினா உனக்கு 5 கோல்டு காயின் வரும் அதில்னு சொல்கிறார். பட்லுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ரகசியத்தை நீ யார்கிட்டயா சொல்லிட்டீனா இந்த பை உங்ககிட்ட இருக்காது, அவங்கக்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு சாமியார். உடனே என்ன நடந்துச்சு, சரிங்க சாமி, நான் போகிற வழியில் யார்கிட்டையும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்லு அந்த பையன் வாங்கிட்டு சந்தோஷமாக மலை உச்சியிலேருந்து இறங்குறாரு. இறங்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போது பட்லு மலையிலேருந்து இறங்கின உடனே ஊர் உள்ளே போய்கிட்டே இருக்கிறார். அப்போ ரொம்ப பசிக்குது அவருக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பார்க்குறார். அந்த ஹோட்டலில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலை நடத்துகிறாங்க. அந்த ஹோட்டல்காரர் பட்லுக்கு தெரிஞ்சவர் தான். பட்லு இந்த ஹோட்டல்காரருக்கு கடன் நிறைய வச்சிருக்கிறாரு, கடன் கொடுக்கல. அதனால் ஹோட்டல்காரர் பட்லுவை பார்த்தோன்னா ரொம்ப கோபமாக முறைக்கிறாரு.
உடனே இந்த பட்லு என்ன பண்ணுறாரு, ஒரு அதிகார தோரணையில் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு அவருக்கு சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் கேட்குறாரு. ஹோட்டல்காரரும் மனைவியும் கோபமாக பட்லுவை பார்க்குறாங்க. ஹோட்டல்காரர் பட்லுக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த சாப்பாடு பொருளும் நாங்கள் உனக்கும் சாப்பிட கொடுக்க முடியாது, ஏன்னா பழைய பாக்கியே நிறைய இருக்குது, அதை முதல் எடுத்து வை, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு இப்போ கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. உடனே பட்லு என்ன சொல்கிறார், ஹோட்டல்காரரை பார்த்து, அதெல்லாம் என்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் முதல் சாப்பாடை கொடுங்க, இந்த பை நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பையை காட்டுறாரு. உடனே ஹோட்டல்காரரும் ஹோட்டல்காரரோட மனைவியும் பட்லு கேட்ட அத்தனை சாப்பாட்டையும் வைக்கிறாங்க. நல்லா திருப்தியாக பட்லு சாப்பிட்றாரு. வயிறு முட்டை சாப்பிடாமல் தொண்டை முட்டை சாப்பிட்றாரு. நீங்களாம் தொண்டை முட்டை சாப்பிட்ருக்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொண்டை முட்டை சாப்பிடுவீங்களே, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, பீட்ஸா, இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே வரைக்கும் சாப்பிடுவீங்க, வயிறு வரைக்கும் சாப்பிட மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் தொண்டை முட்டை சாப்பிட்டுட்டார். அவருக்கு கண்ணெல்லாம் சொக்குது, பட்லுக்கு தாழ முடியல. உடனே சாப்பிட்டு முடித்தோன்னே ஹோட்டல்காரர் பணம் கேட்டார். உடனே பட்லு என்ன பண்ணார், இந்த பை ரகசியத்தை ஹோட்டல்காரர் முன்னாடியே செய்கிறாரு, சொல்லவும் செய்கிறார். இந்த பையை அப்சைட் டவுனாக போட்டால் எனக்கு 5 கோல்டு காயின் கிடைக்கும், நீங்கள் இன்னும் பாருங்கன்னு சொல்லி அவர் எதிர்க்கே அப்சைட் டவுனாக அந்த பையை போடுறாரு. அதில் 5 கோல்டு காயின் வந்துடுது. உடனே அந்த 5 கோல்டு காயினையும் அப்படியே அந்த ஹோட்டல்காரர்கிட்டையும் அவங்க மனைவிக்கிட்டையும் கொடுத்துட்றாரு. கடன் போக மீதி காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆகுது, இந்த ஹோட்டல்காரரும் அவருடைய மனைவியும் இந்த பையை எப்படியாவது பட்லுக்கிட்டேருந்து அபகரிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. பட்லுவை பார்த்து ஹோட்டல்காரரும் ஹோட்டல்காரருடைய மனைவியும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்டதுனால உங்களுக்கு உண்டை மயக்கம் இருக்குது, வாங்க வாங்க பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்கும், உங்கள் நீங்கள் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போங்கன்னு சொல்கிறார். இந்த பட்லுவும் நம்பி அங்கே போய் தூங்குறாரு. உடனே இந்த ஹோட்டல்காரர் என்ன பண்ணுறாரு, பட்லு வச்சு இந்த பையை சைலண்ட்டாக அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு பையை அவர் அங்கே பட்லுக்கிட்ட வச்சிடுறார். உடனே பட்லு தூங்கி எழுந்து இந்த பையை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்காரர்கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வீட்டுக்கு போகிறார். அங்கே போனால் பசி பட்டினி, குழந்தைங்கள்லாம் பசியில் அழுவுது, ஒன்றுமே முடியல அதுங்களால். அவங்க மனைவி திட்டுறாங்க பட்லுவை, பணம் எடுத்துகிட்டு வந்தீங்களா, கொடுங்க ஏதாவது, நான் அரிசி வாங்கி பசங்களுக்கு ஒரு கஞ்சியாவது காசி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பட்லு என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குது, இந்த பையை வந்து அப்சைட் டவுனாக பண்ணால் அந்த பை உள்ள 5 காயின் வரும், அங்கே இருக்கிற ஒரு சாது அதாவது அந்த செயின்ட்டு அவர் தான் எனக்கு இதை இந்த வரத்தை கொடுத்தாரு, நான் பண்ணுறேன் பாருன்னு அப்சைட் டவுனாக பண்ணுவார் அந்த பையை. பட்லு கையில் இருக்கிறது ஒரிஜினல் பேக்கா இல்லைல்ல, அதை தான் மாற்றிட்டாரே ஹோட்டல்காரரு, ஒன்றுமே வரல. உடனே பட்லுக்கு ஒரு மனசு கவலையாகி, அப்போ கூட அந்த பட்லு அதை கண்டுபிடிக்கல, ஹோட்டல்காரர் தான் அதை எடுத்தாருன்ட்டு. உடனே இந்த பையை எடுத்துக்கிட்டு நேராக மறுபடியும் மலை மேலே ஏறினார் பட்லு. மலை மேலே ஏறி போய் அங்கே இருக்கிற செயின்ட்டை மறுபடியும் பார்த்தார். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தது வேலையே செய்யலை. உடனே முனிவர் நடந்த விஷயத்தை தன்னுடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டார். பட்லு கிட்ட சொன்னார், நான் அப்போவே சொன்னேன் நீ யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது இந்த ரகசியத்தின்ட்டு, நீ யார்கிட்டயே சொல்லியிருக்கிற, அதனால தான் இந்த பை வந்து உனக்கு 5 கோல்டு காயின் தரலைன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். உடனே என்னாச்சு, பட்லு வேற ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க, நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னார். பட்லுக்கு சாதாரணமாகவே பேசிக்கிட்டே இருக்கிற சுபாவம், எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டார், எல்லாரையும் நம்பி சொல்லிடுவார், அந்த வெள்ளந்தியாக இருக்கிற மனசு தானே அவருக்கு, அதனால் முனிவருக்கு பட்லுவை பிடிக்கும். சரி, இன்னொரு உதவி செய்யலான்னு முனிவர் மறுபடியும் குகையுள்ள போகிறாரு. முனிவர் பட்லு கிட்ட என்ன மேஜிக்கல் பொருளை ரெண்டாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருன்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட பார்ட் 2ல தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தியா ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.